வணக்கம் அப்பா நான் தமிழில் பார்க்குற முதல் பயோகிராஃபிக்கல் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பெக்டேஷனு வெறும் படங்களே பார்த்து இல்லை சாதாரண ஷார்ட் ஃபிலிம்களே பார்த்து பழக்கப்பட்டவனுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புது புதுமையான நல்ல எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த டைரக்டர் விஜயானந்த் டிஆர் வந்து ஒரு மிகப்பெரிய பிள்ளையார் சுவையை வந்து போட்டு கொடுத்துருக்கிறார் ஒரு தலைமை ஆசிரியர் அவர் அவருடைய வாழ்க்கை பயணம் அதை வந்து ரொம்ப எலிகண்டாக சொல்லி அதையவே வந்து இந்த இந்த ஷார்ட் ஃபிலிமே ஒரு ட்ரிபியூட்டாக வந்து அவங்களுக்கு படைச்சிருக்கிறாங்க எனக்கு தெரிந்து வந்து ஒரு சிம்பிளான விஷயம் அப்படின்னாலும் வந்து ஒரு நம்ம இந்தியன் வேல்யூ சிஸ்டம் அதாவது அந்த ஃபேமிலி பாண்டிங் அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு சொந்தக்காரங்க அப்படிங்கிறவங்க கூட பிறந்தவங்க அப்படிங்கிற வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க இல்லை ஒரே ஒருத்தர் வந்து எவ்வளோ பேர்த்த ஒரு குடும்பத்தில் வந்து இன்ஸ்பயர் பண்ண முடியும் அதே மாதிரி நட்பு அப்படிங்கிறது உண்மையான நட்பு அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து இந்த பயோகிராஃபிகல் ஷார்ட் ஃபிலிம் வந்து என்னால் எடுத்துக்க முடிந்தது ஸோ அதற்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஹூவர் கான்ட்ரிபியூட்டட் ஏன்னா இவ்வளோ பேர் வந்து கூச்சம் இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து வீடியோ ஒரு கேமரா முன்னாடி உட்காரதே நிறைய பேர் கூச்சப்படுவாங்க எல்லாம் எல்லாருமே ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறப்போ அதை வந்து கூச்சமில்லாமல் தன்னுடைய நண்பருக்காண்டே தன்னுடைய தகப்பனாருக்காண்டி தன்னுடைய பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி எல்லாமே அவர் ஷண்முகம் சண்முகம் அப்படிங்கிற அந்த தலைமை ஆசிரியர் அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிற எனக்கு ரொம்ப பிடிச்சது எடிட்டிங்கும் அதே மாதிரி தான் அவருடைய குழந்தை பருவம் குழந்தை பருவத்திலேருந்து ஒரு தலைமை ஆசிரியர் ஆகிற வரைக்கும் அந்த ட்ராவலை வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருக்கிற விதம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சினிம்ட்ராஃபி ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது சவுண்ட் ரெக்கார்டிங் தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் எப்படின்னா அந்த போய் அந்த கேரக்டர்ஸ் அவங்க அவங்களோட நண்பர்கள இன்டர்வியூ பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் பிசுரடிச்சிடுது பட் அதில் ஒன்றும் பெரிய குறை அப்படின்லாம் சொல்ல முடியாது அந்த பாடல் கடைசியில் வந்த பாடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ரெண்டு மூணு துளி கண்ணீரை வரவழைத்து விட்டது ஸோ இன்றைக்காலத்தில் ஏதோ ஒரு ஹாட் டாபிக் ஃபேஸ்புக்கை பற்றியோ ட்விட்டரை பற்றியோ வாட்ஸ்அப்பை பற்றியோ எது ஹாட்டாக இருக்கோ ஒரு பொண்ணையும் பையனையும் வச்சு சும்மா ஒரு சப்பையான டைலாக்ஸு எழுதி உட்காந்து ஏதோ ஒரு ஆங்கிளை வச்சு எப்படியோ இம் மக்களை எப்படியா இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஆர்டிஃபிஷியலாக டைலாக் எழுதி பண்ணுகிற ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு இடையில் இப்படி ஒரு ஒரு புனிதமான ஒரு அருமையான முயற்சியை எடுத்திருக்கிற விஜயானந்த் டிஆர் அண்ட் டீமுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுக்கள் சல்யூட்ஸ் ஏன்னா இது மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப கஷ்டங்க ஏன்னா நிறையா அலைஞ்சிருக்காங்க பார்த்தா தெரியுது ஒவ்வொரு ஃபுட்டேஜும் பார்த்திங்கன்னா வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் அவர் ஃபுட்டேஜ் கையில் இருந்திருக்கும் போல் அதை சுருக்கி வந்து ஒரு பதினெட்டு பதினெட்டு நிமிட ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிமாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கடின உழைப்புக்கு ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது அப்படிங்கிறது நான் நம்புகிறேன் இந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து நிறைய அவார்டுகளை வெல்லணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு முயற்சி ஒரு அதை பார்த்து வெளியில் வர்றப்போ வந்து நமக்கு ஒரு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஒரு நல்ல குடும்ப பாங்கான ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பார்த்துட்டு வெளிய வர்ற ஒரு உணர்வு இந்த ஷார்ட் ஃபிலிம்கு என்னுடைய மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அஞ்சுக்கு நாளு தருவேன் இந்த மாதிரி முயற்சிகள் கொண்டே இருக்கணும் தமிழ்நாட்டில் அதற்கு விஜயானந்த் டிஆர் மாதிரி நிறைய ஆட்கள் வந்து இன்னும் வந்து முன்வரணும் நன்றி வணக்கம்